அடியே சக்கர கட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு எடிட்டிங் டிப்ஸ் தமிச்சேன்னா நாங்கள் ஒரு அஞ்சு நீனம் பந்தி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான டெம்ப்ளேட் வச்சு தான் எப்படி நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ண போகிறோம்னா பார்க்கணும்னா, அதுவும் ஃபுல் ஸ்க்ரீனில். இது வந்து நம்ம வந்து அலைட் மோஷன் ஆப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ உங்கள் ஃபோனில் உள்ள அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே உள்ள ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு, கடைசி உள்ள இந்த பென்சில் ஐகானை போய்ட்டு, இந்த 600:1280 இந்த ரேஷியோ வந்து செட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா உங்களுக்கு தனியாக ஒரு ப்ராஜெக்ட் ரேஷ் ஆகும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இமேஜின் வீடியோவில் போங்க. போயிட்டு நீங்கள் எந்த சாங் வச்சு எடிட் பண்ணுமோ அந்த சாங்கோட வீடியோ வந்து பேக்ரவுண்டில் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோவும் செட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோட்டோவும் கூட செட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? செட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கொண்டு வந்துருங்க பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி. அட்ஜஸ்ட்மெண்ட்டு ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபேஸ் தெரியாத மாதிரி, ஓகேங்களா? உங்களுக்கு சொல்லி கட்டுறதுக்காண்டி ஒரு 5 செகண்டுக்கு மட்டும் எடிட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் இப்போ ஃபோட்டோ வீடியோ நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த இதை ஃபோட்டோ வீடியோ அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு, எஃபெக்டில் போய்ட்டு, ஆட் எஃபெக்ட் போய்ட்டு, நீங்கள் வந்து இன்னர் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சொல்லுங்களா, பிளரில் போனீங்கன்னா இன்னர் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? அதை வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஒரு டெம்ப்ளேட்டோட இமேஜ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவேன், ஓகேங்களா? அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அந்த டெம்ப்ளேட் வந்து இப்போ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன், இந்த டெம்ப்ளேட் தான் அது ஆட் பண்ண, இந்த மாதிரி பொசிஷன் அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீ எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட் இந்த மாதிரி பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ வந்து இந்த பிளாக் கலரில் இருக்கல ரெண்டு ஃப்ரேமு, அந்த ரெண்டு ஃப்ரேம்குள்ள வந்து நம்ம வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணணும், ஓகேங்களா? அந்த ஃபோட்டோ வந்து எப்படி ஆட் பண்ணணும்னா, அதோடய ஃபோட்டோட சைஸ் உங்களுக்கு என்ன வேணும்னா 1:1 அந்த ரேஷியோவில் வேணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அந்த 1:1 அந்த ரேஸில் உங்களுக்கு ஃபோட்டோ எப்படி பண்ண தெரியலனா, கைன் மாஸ்டர் அப்பில் வந்து நீங்கள் பண்ணலாம், ஓகேங்களா? அது எப்படி பண்ணலாம்னா இப்போ இருங்க, அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் உள்ள அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னே 1:1 அந்த ரேஸை செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நான் 1:1 ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? 1:1 அந்த ரேஸில் இருக்குது. இப்போ தான் எல்லாத்தையும் நான் செட் பண்ணி வச்சிட்டேன், ஓகேங்களா? வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த உங்களுக்கு இந்த இமேஜ் எனக்கு தேவைனா என்ன பண்ணுறேன்னா, இந்த செட்டிங்ஸ் மேலே இந்த ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இந்த இது இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேப்சர் அண்ட் சேவ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? கேலரியில் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரெண்டு இமேஜ் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? கேப்சர் பண்ணிங்க. 1:1 ரேஸில் வேறு எந்த ரேஸையும் வச்சாலும் செட் ஆகாது. இப்போ வந்து கீழே இப்போ ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணி இமேஜ் வீடியோவில் பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம கேப்சர் பண்ண அந்த இமேஜ் வந்து இங்கே இருக்குது. எனக்கு தேவையான இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன், இந்த இமேஜ் எனக்கு தேவைன்னா அந்த இமேஜை சேவ் பண்ணி எடுத்துக்கிட்டு, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மூவ்மெண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைஸை வந்து கம்மி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? கம்மி பண்ணிட்டு இப்போ வந்து அதுக்கு மேலே உள்ளதை ஆங்கிள் வந்து செட் பண்ணிங்க பார்த்து, ஆங்கிள் பார்த்து செட் பண்ணிட்டு தவங்க மாதிரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த இமேஜை அந்த இமேஜ் லேயர் இது பண்ணோம்ல, அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு இருக்குல்ல, அதில் போங்க. போயிட்டு இதில் வந்து லைட்டன் இருக்குல்ல, அதில் போய்ட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருங்கன்னு, ஓகேங்களா? ஸ்க்ரீனில் கொடுத்து நீங்கள் விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு, அடுத்த ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும். அதே மாதிரி ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், இமேஜன் உள்ளே போய்ட்டு அடுத்த இமேஜ் போங்க. இதே மாதிரி இது வந்து இதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு சைஸை வந்து மினிமைஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கரெக்டாக போய் ஃபிட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இதே மாதிரி போய்ட்டு நீங்கள் பிளண்டிங்கன ஒப்பாசிட்டில் போய்ட்டு லைட்டனில் லைட்டு ஸ்க்ரீனில் வச்சுருங்க, ஓகேங்களா? இது வந்து ரெண்டு வீடியோ உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க.
பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ வந்து நான் எடிட் பண்ணுற சாங்கோட பேர் வந்து அடியே சக்கரை கட்டின்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து அந்த சென்டென்ஸை மட்டும் நான் வந்து ஒரு பிக்சல் லேபில் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அந்த சென்டென்ஸ் ஓகேங்களா, இது வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ண தெரிலனா நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா, பிக்சல் லேபை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு லிரிக்ஸை மட்டும் இந்த மாதிரி லிரிக்ஸை மட்டும் செட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் செட் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கிலீஷ் ஃபாண்ட் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருவேன் மென்ஸ், ஓகேங்களா? தமிழ் ஃபாண்ட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ஓகேங்களா? செட் பண்ணிங்க, இது வந்து சைஸ் வந்து குறைச்சிங்க. இப்போ அடுத்து என்ன மெத்தன்னா, கீழே ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு பட்டர்ஃப்ளை பிஎம்ஜி இமேஜ் வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ எல்லாமே ஓல்டு மொத்தமாக ஒரே மெட்டீரியல் லிங்காக கொடுத்துருப்போம், ஓகேங்களா? ஜிஃபைலாக இருக்கும், அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த பட்டர்ஃப்ளை இமேஜ். இதோட வந்து ஜூம் வந்து அப்படியே குறைச்சிட்டு கரெக்டாக அந்த ஏ இருக்குல்ல, ஏ சென்டென்ஸு, அந்த ஏ சென்டென்ஸ் மேலே அது வந்து அப்படியே உட்காந்துருக்க மாதிரி செட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிங்கன்னா, அடுத்த ஒரு பட்டர்ஃப்ளை இமேஜ் ஆட் பண்ணுமா, அதுவும் கீழே ப்ளஸ் ஆகினு கிளிக் பண்ணிட்டு இதை இங்கே பண்ணுறீங்கன்னா, இது வந்து இந்த ஃப்ரேம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், கீழே ஃப்ரேம், ஆ இந்த ஃப்ரேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதோட சைஸ் வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்கிங்க. மினிமைஸ்னால் கொஞ்சம் குறைச்சிட்டு கரெக்டாக அதில் போய் செட் பண்ணிடுங்க. இல்லை அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எதோ லோகோ ஈகோ உங்கள் வாட்டர் மார்க் எதாவது வைக்கணும்னா நீங்கள் எங்கே வைக்கிறீங்கன்னா, டெக்ஸ்டில் போய்ட்டு நான் வந்து இப்போ எடிட்டிங் டிப்ஸ் தமிழ்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் ஃபாண்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கலர் வந்து நீங்கள் பிளாக் கலரில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதுங்க சைஸ் வந்து நான் சின்னதாக்கிட்டேன், சின்னதாகிட்டேன். இந்த மாதிரி ஆங்கிள் செட் பண்ணுங்க, செட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நான் சொல்லி காட்டுறதுக்காண்டி தான் சும்மா வைக்கிறேன், ஓகேங்களா? நீ ப்ரிவியூலேயே பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோவில் இருக்கும் இந்த இதில் வாட்டர் மார்க்கு. உங்களுக்கு ரெண்டு ஃப்ரேமில் வைக்கிற மாதிரி வைக்கலாம், இல்லை ஒத்த ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அவ்வளோதான், எடிட் பண்ணியாச்சு. வேறு எதுவும் எடிட், நீங்கள் எதுவும் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே உள்ள அந்த ஏர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இவங்க வீடியோ வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி எக்ஸ்போர்ட் கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அவ்வளோதான், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க மீன்ஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து டுட்டோரியல் டிஃப்ரெண்டான டுட்டோரியல் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி, ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலுக்குலாம் ரெண்டு வாட்ஸ்அப் ரெண்டு குரூப் இருக்குது, ஒன்று டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப், ரெண்டு குரூப்லையும் ஜாயின் பண்ணாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ, ஓகேங்களா? மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.